அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவரக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தினந்தோறும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருப்பது தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு வரலாறு உண்டு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு எப்போதும் முன்னுதாரணமாக தான் இருக்கிறது இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய லட்சினை தமிழ்நாட்டினுடைய லோகோ எப்படி உருவாக்கப்பட்டது என்ற ஒரு வரலாறும் இருக்கிறது அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலமே கிடையாது ஆந்திரா கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட சென்னை மாகாணம் அதாவது மதராசி மாகாணமாக தான் இருந்தது அந்த சமயத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்தாரு அதிகாரத்தில் இருந்தாரு அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சின்னம் வேணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு லோகோ வேணும் என்று முடிவெடுத்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஒரு ஆய்வை ஏற்படுத்தி கோயில் கோபுரத்தை வந்து சின்னமாக மத்திய அரசு கிட்ட ஒப்புதல் வாங்க அனுப்பியிருந்தார் அன்றைக்கு பிரதமராக இருந்த நேரு வந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இங்க வந்து கோவில் கோபுரத்தை வந்து நாம லோகோவா சின்னமா வச்சா ஒரு மத சார்பு போயிடும் மத சின்னமா மாறிடும் அதனால வந்து தமிழ்நாட்டின் சின்னமான இந்த கோபுரத்தை வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அனுப்பினதை வந்து அவர் நிராகரிச்சாரு உடனடியா வந்து திரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதி கோயில் கோவில் கோபுரம் என்பது வந்து ஒரு மத சின்னம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பல சிறப்புகள்ல முக்கியமான ஒரு சிறப்பான கட்டடக்கலையை குறிப்பதுதான் இந்த கோவில் கோபுரம் அதனால வந்து இந்த கோவில் கோபுரத்தை வந்து தமிழ்நாட்டின் சின்னமா அறிவிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஜவஹர்லால் நேரு வந்து உடனடியாக வந்து தமிழ்நாடு அரசின் சின்னமாக கோபுரம் சின்னத்தை வந்து ஒப்புதல் கொடுத்தாரு அதற்கு பிறகுதான் வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய லோகம் வந்து உருவாக்கப்பட்டது நம்முடைய லோகோவை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க பல இடங்கள்ல அரசு அலுவலகங்கள்லையும் அதே போல நம்முடைய தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்தை காட்டும் போது அந்த லோகம் வந்து அடையாளமாக காட்டுவாங்க நம்முடைய லோகோ வந்து வட்ட வடிவில் இருக்கும் தமிழ்நாடு அரசுன்னு குறிப்பிட்டிருக்கும் கீழே வாய்மையே வெல்லும்னு வாசகம் இருக்கும் அதற்கு மத்தியில் வந்து சென்ட்ரா வந்து ஆண்டாள் கோவில் கோபுரம் வந்து அதில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் கோபுரத்தின் கீழே வந்து சிங்கமுகம் லட்சணை அதாவது இந்திய தேசிய கொடியும் வந்து இருக்கும் இப்படி தான் வந்து நம்முடைய தமிழ்நாட்டின் சின்னம் வந்து தயாரிக்கப்பட்டது இந்த தமிழ்நாடு சின்னத்தை வடிவமைத்தவர் வந்து ஒரு மதுரையைச் சேர்ந்த ஓவியர் அவர் பேர் கிருஷ்ணன் ராவ் கிருஷ்ணன் ராவ் சென்னையில் உள்ள நுண்கலை மற்றும் கைவினை கல்லூரியில வந்து ஒரு மாணவராக படித்தவர் அவருடைய இந்த சின்ன அடிப்படையில் அந்த ஆண்டாள் கோவில் கோபுரம் வடிவமைக்கப்பட்டதை நாம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா பார்க்கிறோம் ஆனா பல்வேறு ஆய்வுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலுடைய மேற்கு கோபுரத்தை தான் குறிப்பிட்டு இந்த லோகோ வந்து தயாரிக்கப்பட்டது அவர் வந்து கிருஷ்ணன் ராவ் வந்து அப்படிதான் வடிவமைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு அரசினுடைய சின்னம் லோகோ லட்சினை வந்து நமக்கு வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தேசிய கொடியும் நம்முடைய சின்னத்திலே பதிவிடப்பட்டு தமிழ்நாட்டின் சின்னம் வந்து உருவாக்கப்பட்டது இதுதான் தமிழ்நாடு அரசின் சின்னத்தின் வரலாறு